ஹாய், அஸ்லாம் அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பசலி கீரை வச்சு ஒரு குழம்பு வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையானதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு போடுறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன், 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு செய்ய போகிறதுக்கு பொருள் வந்து ரொம்பவே எளிதான பொருள் தான், வீட்டில் இருக்கிறது தான். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை 1/4 கப் வந்து வேக வச்சுக்கோங்க தண்ணி போட்டு. நம்ம வந்து இப்போ தேங்காய் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து 1/1 கப் எடுத்துக்கோங்க. இது தாங்க பசலை கீரை. அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது இலை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா மொத்தமாக இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மலாக கீரையெல்லாம் வந்து பொரியல் கூட்டு மாதிரி தான் வைப்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சாதத்தோட சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம தேவையான பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க செய்யலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். தேங்காயையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்த உடனே நீங்கள் வந்து இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தும் வதங்குற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினக்கப்புறம் இப்போ நம்ம 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா தக்காளியும் வந்து வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வந்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்தலாம். பூண்டு வந்து 1/20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து உரித்து அப்படியே போட்டுருங்க, கட் பண்ணி தேவையில்லை. நல்லா அது வந்து மசிஞ்சிடும் அப்படியே. கீரையோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே ஓல் உரித்ததோடு அப்படியே சேர்த்துருங்க பூண்டை. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடரு, மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்படியே அரைச்சி அப்படியே சேர்த்துருங்க. பால்லாம் சேர்க்க வேணாம், முழுசாகவே தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதை 1-2 நிமிஷம் நல்லா பெரட்டிக்கோங்க. மசாலாவோடலாம் ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து இதோட சேர்த்துடலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒன்றோட ஒன்று எல்லாமே ஒட்டணும், நல்லா மசிச்சு ஒன்றா சேர்த்துக்கோங்க. பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதனால் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கை விடாமல் கிண்டிக்கோங்க கொஞ்சம், ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து கீரை சேர்த்துடலாம். கடைசியாக நீங்கள் வந்து பசலைக்கீரை நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். பசலை கீரையில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குது. 1 கப் கீரை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 900 சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து வெறுமனமாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறக்காக தான் இப்படி குழம்புலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதத்துக்கோ ரொட்டிக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதிலே நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குதோ அது போட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். 1 மாதத்தில் எப்படியாவது 4 வகை கீரையாவது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ மணத்தக்காளி கீரைனா வந்து வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது, வல்லாத கீரையும் ரொம்பவே நல்லது, பிரெயினுக்கும் சரி நம்மளோட குரோத்துக்குமே சரி. முருங்கைக்கீரை ஹேர் குரோத்துக்கும் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்குமே நல்லது. அதே மாதிரி எனக்கு சிறுகீரை வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த மாதத்தில் இந்த 4 கீரையுமே சாப்பிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறலாம் நம்மளும். இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துட்டு நல்லா பெரட்டினக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1 கிளாஸ் டம்ளர் தண்ணியும் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம்
அகெயின் ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். கொதி வர டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தோடு சாப்பிட்றப்ப நெய்யும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கீரையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதோடய டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் வரேன். அதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.